விசேஷ மட்டும் இதை செய்தால் போதுமா வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் விளக்கு என்பது நமது இந்து கலாச்சாரத்தில் மிக முக்கியமான ஒன்றாகும் மேலும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது நம் வாழ்வில் ஒரு முக்கிய இடத்தை பிடித்துள்ளது இந்த அவசர உலகில் பணம் சம்பாதிக்க ஆண் பெண் என இருவருமே வேலை செய்ய வேண்டிய நிர்பந்தத்தில் தள்ளப்பட்டுள்ளோம் என்பதனை யாராலும் மறுக்க முடியாத ஒன்றாகும் இந்த சூழ்நிலையில் விசேஷ காலங்களில் மட்டும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்பவர்களும் நம்மிடையே இருக்கத்தான் செய்கிறார்கள் வீட்டில் விளக்கேற்றுவது என்பது அந்தந்த வீட்டின் மகாலட்சுமியான பெண்கள்தான் ஏற்ற வேண்டும் அப்படி உங்களால் ஏற்ற முடியவில்லை என்றால் உங்கள் வீட்டில் இருக்கும் பெண் பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து அவர்களை விளக்கேற்றி வழிபாடு செய்ய சொல்லலாம் காரணம் விளக்கேற்றி வழிபாடு செய்வது என்பது நாம் அன்றாடம் செய்ய வேண்டிய ஒன்றாகும் விசேஷ நாட்களில் மட்டும் வீட்டில் விளக்கேற்றினால் போதும் என்று நினைப்பவர்கள் உங்களை நீங்களே சற்று மாற்றிக்கொள்ள முயற்சி செய்வது அவசியம் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்திலும் மாலையில் சூரிய மறைவிற்கு முன்பாகவும் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது எது எப்படி இருப்பினும் வேலை பழுவிற்கு நடுவில் ஒவ்வொரு நாளும் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது மிகவும் அவசியமான ஒன்றேயாகும் மேலும் பூஜை வேலைகளை அவசர அவசரமாக செய்வதையும் முற்றிலும் தவிர்த்து விடுவது நல்லது ஒவ்வொரு குடும்பத் தலைவிகளும் தம் பெண் பிள்ளைகளுக்கு இந்த பூஜை வேலைகளை தாராளமாக கற்றுக் அதற்காக ஆண்கள் எந்த பூஜை வேலைகளையும் செய்யக்கூடாது என்று அர்த்தமில்லை விளக்கு தேவியின் அவதாரம் என்பதால் அதனை ஏற்றும் பொழுதும் விடும் பொழுதும் பெண்களை தவிர வேறு யாரும் செய்யக்கூடாது என்பது ஆன்மீக ரீதியான உண்மையும் கூட நன்றி வணக்கம் பைரவ மூர்த்தியை வழிபடுவது சிறப்பு வைரவர் இவர் நீல நிற மேனியராய் பாதங்களில் சிலம்புகளை அணிந்தவராய் பாம்புகளை இடுப்பில் அணிந்தவராய் தலை மாலைகள் புரளும் திருமார்போம் சூலம் உடுக்கை ஏந்திய திருக்கரங்களுடன் பின்னே நாய் வாகனத்துடன் காட்சி தரக்கும்